வணக்கம், நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கிறோன்னா, ஆன்லைன்ல கோவிட் மூலமா இறந்தவங்களுக்கான நிவாரண உதவி தொகை 50,000 ரூபாய் பெறதுக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும், அதுதான் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்ற கொடுத்துதான், என்னுடைய சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளா உள்ளது. ஆர்டிஓ சம்பந்தமான காணொலிகள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சம்பந்தமான காணொலி, பேரூராட்சி சம்பந்தமான காணொலி, வருவாய்த்துறை சம்பந்தமான காணொலி, பதிவுத்துறை சம்பந்தமான காணொலி, அரசு வேலை, டெக் குடியோக்கள், கிராம சேவை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை, இப்படி பல்வேறு தொகுப்புகளா பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இது இன்று வந்த செய்தியை முதல்ல ரீட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ண இருக்கிறேன். தமிழக அரசு அறிவிப்பு, கொரோனாவால் இறந்தவர்களுக்கு நிவாரணம் எப்படி அப்ளை பண்ணலாம். தமிழக அரசு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கை, COVID-19 பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களின் வாரிசுகளுக்கு கருணைத் தொகை வழங்குவதற்கு www.tngovernment.in என்ற இணையதளம் மூலம் மனுக்கள் பெறப்பட்டு மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள இறப்பை உறுதி செய்யும் குழுவின் மூலம் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 74,097 மனுக்கள் பெறப்பட்டு 55,390 இனங்களுக்கு 50,000 ரூபாய் வீதம் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 13,204 மனுக்கள் இருமுறை பெறப்பட்ட மனு என்ற அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உச்ச நீதிமன்றம் வழக்கு எண் IA No. 40111/2022, MA No. 1805/2021, WP 539/2021 நாள் 20/3/2022 வழங்கிய தீர்ப்பில் கீழ்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 மார்ச் 2022 முன்னர் ஏற்பட்ட COVID-19 இறப்புகளுக்கு நிவாரணம் கோரும் மனுதாரர்கள் வரும் 60 நாட்களுக்குள், அதாவது மே 15 தேதிக்குள் மனுக்கள் சமர்ப்பிக்க வேண்டும். 20 மார்ச் 2022 முதல் ஏற்படும் COVID-19 இறப்புகளுக்கு நிவாரணம் கோரும் மனுதாரர்கள் இறப்பு நிகழ்ந்த 90 தினங்களுக்குள் மனுக்கள் சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பிக்கப்பட்ட மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட நிர்வாகம் 30 தினங்களுக்குள் தீர்வு காண வேண்டும். மேலே குறிப்பிட்டுள்ள காலக்கெடுவிற்குள் நிவாரணம் கோரி மனு சமர்ப்பிக்க இயலாதவர்கள் அது குறித்து மாவட்ட வருவாய் அலுவலரிடம் முறையீடு செய்து கொள்ளலாம். எனவே COVID-19 தொற்று நோயின் காரணமாக இருந்தவர்களின் குடும்பத்தினர் மேற்கண்ட உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி உரிய காலத்தில் மனு செய்து நிவாரணம் பெற்று பயனடையலாம். இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா ஈஸியாக லிங்க் எதுலையுமே தெரியல. எங்கே கொடுத்துருக்காங்கன்னா வாட் இஸ் நியூ, அதில் கிளிக் பண்ணுங்கள். இதில் வாட் இஸ் நியூவில் அப்பப்போ பாப்அப் ஆகிட்டே இருக்குது, லேட்டஸ்ட்டாக உள்ளது ஃபுல்லாக, அதாவது என்னென்ன கடைசியாக வெளியிட்டிருக்காங்க அது குறித்து இதெல்லாம் வந்துக்கிட்டே அப்படியே மெதுவாக நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா வருது. உடனே நீங்கள் போக விரும்புனீங்கன்னா இப்போ இதில் வந்து எக்ஸ் கிரைட்டேரியா, இதை கிளிக் பண்ணால் அந்த வெப்சைட்டுக்கு போயிடும். COVID-19 ஆன்லைனில் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணுமோ அந்த ஃபார்முக்கு. ஆனால் இது பார்க்க டக்குன்னு பார்க்க முடியாதவங்க மோர் கிளிக் பண்ணிவிடுங்க. மோர் கிளிக் பண்ணிங்கன்னா, மோர் கிளிக் பண்ணிட்டேன், எல்லா வாட்டிஸ்லையும் வந்துடும், அதாவது கடைசியாக வந்த புதிதாக செய்திகள் அனைத்தும் வரும். இதில் டிசம்பர் 7 தேதி இந்த லிங்க் வெளியிட்டிருக்காங்க செய்தி வெளியிடல, டிசம்பர் 7, 2021, அந்த இடத்துல போய் நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆயிடுது. ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க, லாங்குவேஜ் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது, ஆனால் ஃபார்ம் வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் இருக்குது. கோவிட் ரிலேட்டடாக அந்த ரிலீஃப் பண்ணிட்டு போயிடுறதுக்கான ஆன்லைன் ஃபார்மு, இறந்தவருடைய வாரிசுதாரரின் பெயர், இறந்தவருடனான வாரிசுதாரின் உறவு, யார் அப்ளை பண்ணுறீங்க, ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சன், டாக்டர், அதர், யார் பண்ணுறீங்க, இறந்தவருடைய வாரிசுதாரரின் கைபேசி எண், அவங்களுடைய மின்னஞ்சல் கட்டாயம் கிடையாது, டோர் நம்பர், தெரு,
ஸ்டேட்டு மாவட்டம் அஞ்சல் குறியீடு எத்தனை ஆண்டாக அந்த அட்ரஸில் இருக்கீங்க அது குறித்து தகவல் குறிப்பிட்டுருங்க. இறந்தவர்களின் அடிப்படை விவரங்கள், இறந்தவரின் பெயர், இறந்தவரின் தகப்பனார் இல்லைன்னா தாயார் இல்லைன்னா மனைவி பெயர், இனம் அவர் ஆணா பெண்ணா என்னதுங்கிறது, இறந்தவரின் வயது, இறந்த தேதியின் போது இறந்த அன்னைக்கு அவருடைய வயசு எத்தனை, கோவிட் உறுதி செய்யப்பட்ட தேதி, இறந்த நாள் மற்றும் நேரம், இறந்த இடம் மருத்துவமனையா வீடா மற்ற இடங்களா, இறந்த மாநிலம் எது, இறந்த மாவட்டம் எது, சட்டப்பூர்வ வாரிசுகளின் விவரங்கள், அவங்களுடைய வாரிசுதாரர்கள் யாரோ அவங்களுடைய பேரை 1, 2, 3 சொல்லி ஒன்னொன்னா ஆட் பண்ணி டைப் பண்ணிடுங்க. ஒரு முறை என்னவோ அதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வந்துடும். மொத்தம் நீங்கள் உங்கள் வீட்டில் ஹஸ்பண்டு இறந்துருந்தாங்கன்னா அவங்க மனைவி மற்றும் 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 3 பேர் பேர்லையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. வாரிசுதாரர்களில் அவங்களுடைய பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, மொபைல் நம்பர் இது எல்லாமே டைப் பண்ணணும். ஆதார் கார்டு, ஆதார் அடையாள இல்லையெனில் விண்ணப்பதாரர் இணைக்க வேண்டிய ஏதாவது ஒரு ஆவணம் ஒரு முறையே கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. இறந்தருடைய வாரிசுதாரின் பெயர், மனைவினா அவங்க பேர் அடித்து அவங்க அதில் மனைவின்னு கிளிக் பண்ணிவிடுங்க. மகன்னா மகள் தாய் யாரோ அதை கிளிக் பண்ணிவிடுங்க. வாரிசுதாரர்கள் அனைவர் பேரும் குறிப்பிட்டுடுங்க. இறந்தவரின் நிரந்தர முகவரி, தகவல் தெரிவிக்க வேண்டிய முகவரி, இறந்தவருடைய அவர் இறந்தது எந்த ஊர்லேயும் இறந்திருக்கலாம், அவர்களுடைய நிரந்தர முகவரி எதுவோ அது, தகவல் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தொடர்புகளேன்னா எந்த முகவரி தொடர்புகளேனோ அந்த முகவரி, சிகிச்சை அளிக்கப்பட்ட மருத்துவமனையின் முகவரி, எந்த ஹாஸ்பிட்டலில் எங்கே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களோ அந்த டீட்டெயிலு, அட்ரஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் வேறு டிசீஸ்ட், எங்கே இறந்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல், கீழே வந்து ஒரு இதை ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் மற்றும் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள வழிமுறைப்படி கருணைத் தொகை 50,000 வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் ஏற்கனவே வந்து உதவித்தொகை வழங்குறதா ஒரு சில வாக்குகள் கொடுத்துருந்தாங்க, அதை எனக்கு வழங்குங்கன்னு சொல்லி நீங்கள் இதை ரீட் பண்ணிவிட்டு கேப்சா கோட டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து சப்மிட் கொடுத்துடுங்க. ஒரு டைம் அதில் ரீட் பண்ண வருது, எதுவும் கரெக்ஷன்னா பேக் கொடுத்து எடிட் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா சப்மிட் கொடுத்துக்கிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.